சிவகங்கையில் கோழிப்பண்ணை துவங்குவதற்கு தடையில்லா சான்று வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாவட்ட தீயணைப்புத்துறை துணை அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஃபரூக். ஃபரூக், வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சிவகங்கை மாவட்ட தீயணைப்பு துறையினுடைய துணை அலுவலராக பணி செய்து வருபவர் நாகராஜன், இவரை இன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய சூரக்குளம் என்ற பகுதியில் வந்து கற்பகமூர்த்தி என்பவர் வந்து ஒரு கோழிப்பண்ணை ஆரம்பிப்பதற்காக தடையின்மை சான்று கேட்டு நாகராஜனை அணுகியுள்ளார். நாகராஜன் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு முதற்கட்டமாக 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இந்த 1000 ரூபாய் லஞ்சம் கொடுப்பதை அந்த நபர் வந்து வீடியோ பதிவு கற்பகமூர்த்தி வந்து வீடியோ பதிவு செய்து வைத்துக் கொண்டு மேலும் இவர் அணுகிய போது மேலும் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இந்த வீடியோ பதிவினை வைத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாருடன் ஆதாரத்துடன் கற்பகமூர்த்தி வந்து புகார் மனு தெரிவித்த நிலையில் இன்று 5000 ரூபாயை கொடுக்க சென்ற போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய போலீசார்கள் ரசாயன தடவை நோட்டை அவர் பெற்ற போது கையுங்களவுமாக மடக்கி பிடித்து நாகராஜனை வந்து கைது செய்துள்ளார்கள். இந்த அலுவலகம் வந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்திலும் சிவகங்கை தாலுகா காவல் நிலையத்து அருகிலும் இந்த அலுவலகம் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. மற்றவர்களிடத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கோழிப்பண்ணை வைப்பதற்காக ஒரு மாவட்ட அலுவலர் வந்து 5000 லஞ்சம் வாங்கி போலீசார் அவரை கைது செய்த சம்பவம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கைதினை வந்து சிவகங்கை காவல் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய காவல் கண்காணிப்பு துணை கண்காணிப்பாளர் வந்து ஜான்பிரோட தலைமையிலான வந்து குழுவினர் வந்து மறைந்து நாகராஜனை கைது செய்துள்ளனர் பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி ஃபரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.